மீ سم ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 Travel Brand நாலஞ்சு பேர் கொண்ட குழு அதுல மூணு பேர் ஆடி இருந்தாங்க எப்படி இருந்தது எனக்கு எனக்கு பிரோதேவா மாஸ்டர் மேல கோவம் எனக்கு நடனமாட தெரியும்னு உலகத்துக்கே தெரியும் சரி சரி ஒரு ஹீரோ ஆடிட்டு இருக்காரு பிரசந்த் சார் ஆடிக்கிட்டு இருக்காரு அவங்க டெம்போ பிடிச்சு ஆடுவோம்லாம் இல்ல ஒரு தெரிச்சிட்டு இருக்காரு

கேம்பெயின் ஆரம்பிக்கவோ அமைக்க பிடிக்கவங்கிறப்ப எனக்கு கேம்பெயின் இல்லை சாம்பியன்கிறப்பில் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலா நான் அரசியலுக்கு தமிழ்நாட்டில் வரப்போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர பாட்டில் கேம்பெயின் சொல்லி அந்த அரசியலை பற்றி ஃபன் பண்ணி பேசுகிறா பாருங்க இதோட வரிகளும் சரி வார்த்தைகளும் சரி விஜய் அவர்கள் வந்து தலையிட்டு இருப்பார் நம்ம எடுத்துக்கலாம் முக்கிய நிலவுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி விளையாட படிக்க ஆதன் சேலை டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஆதன் சேல் மனைகள் ஒரு பெரிய வணக்கம் மண் வெல்கம் டு ஷோ இன்னைக்கு நம்மளோட அருணாதி இருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சிறப்பு நேத்து மொத்தம் ரெண்டு விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்றப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டு நல்ல விஷயங்கள் சிஎஸ்கே மேட்ச் அப்படின்ற விஷயம் சிஎஸ்கே மேட்ச் இருக்குனாலே அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல விசில் போடு பாட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு பாட்டு ஒரு ஒரு நல்ல பாட்டுங்க திரும்ப திரும்ப கேட்டா பிடிக்குமான்லாம் தெரியல நான் கேட்டேன் ஒரு மூணு ரூபா கேட்டேன் விஜய் வாய்ஸ் நல்லா இருக்கு வழக்கம் போல அது நான் இருக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்ல திரும்ப திரும்ப கேட்டால் அதை அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமா இருக்கு நான் சொல்ல மாட்டேங்க விஜய் வாய்ஸ் சூப்பராக இருக்கு பாசிட்டிவ் பாருக்கு இருக்கு சூப்பராக இருக்கும் பீட்ஸ் நம்ம கேட்டு பாருங்க பீட்ஸ்தான் இருக்கு தியேட்டர்ல தும்பு துமுன்னு ஜாலியா இருக்கும் அவ்வளவுதான் ஓகே இவன் அப்படின்றப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அஜித்தோட ஆசான இசையமைப்பாளரும் கூட ரொம்ப வருஷம் அப்புறம் விஜயோட இணையறாங்க அப்படின்றப்போ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்றது ஸோ நிறைய பாசிட்டிவ் வந்தாலும் சில நெகட்டிவ்ஸும் வருது அது எப்படி ஃபேஸ் அத போறாங்க ஏன்னா இதுக்கே வந்து நிறைய பேர் கொண்டாடினாலும் சில பேர் வந்து பீட் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு ஏன் இவன் எப்படி பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குல்ல எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறாங்க அதான் இந்த ஒரு பாட்டு இப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது இப்ப தீம் எல்லாம் இருக்குல்ல சோ அதுல இறங்கி ஏதாவது செய்வாங்கன்னா ஏன்னா புதிய கதை தானே சார் மியூசிக் பண்ணது அதெல்லாம் இப்ப கேட்டாலுமே தெரியா இருக்கும் வேற மூடா இருக்கும் அது இதுல அது நான் புதுசா ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் போயிட்டாங்க போல மசாலாவா பீட்டா போய்க்கலாம் போயிட்டாங்க போல இந்த பாட்டுக்கு அது மெரடியா இருக்கட்டும் இல்ல தீ மியூசிக்கா இருக்கட்டும் இல்ல பிளானிங் சம்பந்தமான ஏதாவது டிராக்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க சோ அதுல வெயிட்டா பண்ணுவாங்க நான் நம்புறேன் மத்தபடி இது வேற லெவல்ங்கிற லெவல்ல இல்ல ஆக்சுவலா ஓகே இந்த பாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு அது பேசுறதுக்கு முன்னாடி லியோல ஒரு வந்துச்சு நிறைய பேர் உட்காந்துட்டு பாருங்களேன் முதலமைச்சர் கனவுல இருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ண போறாரு அரசியல் எல்லாம் வரப்போறேன்னு வர சொல்றாரு எப்படி இவர் வந்து மதுவையும் வந்து சிகரெட்டையும் வந்து ஆதரிக்கலாம் எப்படி இவர் கையில் வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு தொடர்ந்து அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் சினிமாவை சினிமாவை பாருங்க அப்படின்றதும் சொன்னதும் அவர் தான் எப்படி இதையும் அவர் பேஸ் பண்ண போறாரு ஏன் தொடர்ந்து அவரோட படங்கள் வெங்கட் பிரபு படங்கள் லியோ வந்து வெங்கட் பிரபு பணியிருந்தார்னா இந்த கேள்வி வந்துருக்காரு ஏன்னா அவங்க டீம் ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய டீம் தான் அந்த மாதிரி இன்சிடென்ட் உள்ள இருக்க தான் செய்யும் ஆனா விஜய் அவர்கள் அரசியல் வரப்போறன்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாமே அப்படின்ற ஒரு அதாங்க முன்னாடி இருக்க அரசியல்வாதிகள் அஹ் எப்படின்னா முன்னாடி காலத்துல குடிக்கிற பாவ செயல் அணிஞ்சு குடிகார அவர்கள் இருக்கு ஆமா குடிகாரனாவே அப்படிங்கிற மாதிரி இப்ப குடிக்கிறானா இனி குடிக்கலையா அந்த மோடுக்கு மாறிட்டாங்க சோ அப்படி இருக்கப்ப இது ஒரு பிரச்சனை இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஓகே இதுதான் நடக்குது சோ இதை பண்ணுங்க அளவா பண்ணுங்க ரஜினி சார் கடைசியா ஏதோ ஒரு மேடையில பேரு சொல்லிருப்பாரு ஆமா வீக்லி ஒன்ஸ் எப்போது குடிச்சுங்கிற மாதிரி அது சாதாரண ஆயிடுச்சுங்க சோ இதெல்லாம் பெருசா பாதிக்காது சொல்றவங்க சொல்லலாம் சொல்லிட்டே போய் அவங்க சரக்கு அடிச்சு தான் போஸ்டே போட்டுருப்பான் நினைக்கிறேன் போடுறவங்கலாம் ஸோ அந்த வேலை எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் பண்றாங்க அது அளவுகள் கூடுது குறையுது எல்லாருமே பண்றாங்கிறப்ப இது பெருசா பாதிப்பெல்லாம் உண்டா பேச கருத்துக்கு பேசலாமே தவிர இந்த மாதிரி பாட்டு அவர் பண்றாரு சரக்கு இது மாதிரி விஷயங்கள் வந்து அவர் வீடியோ சாங் பண்றாருன்னா அது அவரோட தேர்தல் அந்த அரசியல் அது என்னது பயணம் அரசியல் பயணத்தை பாதிக்காது பாதிக்காது அத துளியும் பாதிக்காது இல்ல ப்ரோ இருந்தாலும் அந்த மகளிர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஒண்ணுமே பாதிக்காதுங்க மகளிர் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா பேசறதுக்கு பேசுவாங்க சரி அதெல்லாம் துளியும் நானும் சொல்றேன்ல துளியும் பாதிக்காது சும்மா பேசலாம் அதுல கேம்பெயின் தொடங்கட்டுமா அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இருக்கும் அவருக்கு இருபத்தாறு தானே ஏன் இப்படியே தொடங்க போது என்ன என்ன பேசலாம்னு இருக்காரு இருவத்தாறுன்னா பாதுகா வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கணும்ல அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு சோ அத குடுத்துகிட்டு இருக்காப்புல ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் வேற தெரிஞ்சுதான் அந்த டைம்ல தான் பாட்டு ரிலீஸ் பண்ண போறோம்னு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க சோ அப்ப ஒரு 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 பயத்தை எல்லாரும் கொடுக்கலாம் ஒரு வைப கொடுக்கலாம் ஏன்னா இப்ப அவங்க இதுல இந்த எலெக்ஷன்ல போட்டியிடலங்கிறப்ப அவங்களோட ஃபாலோஸ் தொண்டர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அது எம்டியா இருக்கும்ல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி சோ அப்ப தலைவர் வந்து ஒரு வைப் குடுக்குறாரு நமக்கு எல்லாம் அந்த மோட் தான் எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க் தானே ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேர் இப்ப பின்னாடி வந்து இருக்காங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு இந்த இருபத்தி நாலு யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாருன்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவங்க சைட்ல இருந்து எலெக்ஷன் வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்தாலுமே கூட இந்த நாற்பது ஐம்பது லட்சம் பேர் ஒரு விஷயங்களை வச்சுட்டு விஜய் என்ன பண்ணப் போறாரு எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணப் போறாரு அவர் எங்க கொண்டு போய் அவங்களை நினைத்து போறாரு அப்படின்ற விஷயம் அப்ப அவர் மௌனமா தானே இருக்காரு ஆமா எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட்ங்கிற விஷயம் பண்ணணும் என்ன கேட்டா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அதான் அப்பதான் ஐடியாலஜி புரியும் இல்ல நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலன்னா சொல்லணும் அமைதிங்கிறது ரொம்ப 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 ஆபத்தான விஷயம் இல்ல அமைதி காக்குறது அப்படிங்கிறது ஏன்னா எங்களோட ஐடியாலஜி படி புரிந்து போகக்கூடிய நபர்கள் இவங்களா இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏன்னா இப்ப அந்த ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்க இந்த இப்ப ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துருக்கான்னு சொல்றாங்கல்ல அவங்க இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ரகசிய சுற்றறிக்கையில எல்லாம் வர முடியாது அப்படிலாம் ஒண்ணு பரவது கஷ்டம் வச்சுக்கலாம் சோ அப்படி இருக்கப்ப யாருக்கு சப்போர்ட்னு சொல்லணும் அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து எப்பவுமே ஓகே கேம் தொடங்கட்டுமா கையில் மைக்க எடுக்கட்டுமா அப்படின்ற விஷயம் நாம் தமிழ் இருக்க ஆதரவா விஜய் அதெல்லாம் இல்லங்க ரிலேட் பண்ணி பேசினா அது நாம் தமிழர் அவங்கள அவங்களே டவுன் பண்ணிக்கிறதா பேசுவேன் ஒரு பாட்டுல ஒரு மைக் வருது அது எங்களுக்கா சொன்னாரு ரொம்ப மோசமான அது என்ன சொல்றது அவங்களோட வேல்யூ அவங்களே குறைச்சிக்கிற மாதிரி தான் இது ஒரு பாட்டு எப்போ எழுதிருப்பாங்க மைக்குங்க விஷயம் எல்லாம் இருப்பாங்க இந்த மைக் எப்போ புளூக்குல தான் கிடைச்சு உங்களுக்கு எங்கயோ சுத்தி ஏதோ பண்ணி பண்ணிதான் கிடைச்சி சோ இப்ப கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சிருந்துச்சுன்னா அப்ப அந்த மைக் ரிலேட்டபுலா இருந்திருக்காதுல்ல அப்ப புளுக்கெல்ல கிடைச்சதவே கனெக்ட் பண்ணி எங்களுக்கு எங்களுக்குங்கிறது அவங்க வேல்யூ அவங்களே குறைச்சிக்கிற மாதிரி தான் ஓகே என்ன டிகோட் பண்ணணும்னா அந்த பாட்டில் வரும் அதுல இல்லாம கூட இவங்க அது ஒரு பிராண்ட் வந்து அவங்க நேம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு நேம் வந்து இதுல போடுறாங்க அதை கூட தவிர்த்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வரும்பொழுது சோஃபாஸ் இருக்கும் அந்த லைட்டிங்லாம் இருக்கும் அதில் போட்டு மேனேஜ் பண்ணிருப்பாரு வெங்கட் பிரபு இருந்தாலும் உள்ள இருக்க ஆர்டிஸ்ட் அவர் பேர்லாம் வரும்பொழுது பார் செட்டப்ல இருக்க ஏதாவது ஒரு விஷயங்கள பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மென்ஷன் பண்ணுது அந்த அளவுக்கு விஜய் வந்து விஜய் நான் இப்படிலாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படி வச்சிருக்காங்களே அப்படின்றதான் ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய பேர் வரவேற்றாலுமே விட ஏன்னா அது ஒரு படம் எங்கே டிரைப்பு படம் எங்கே பிறப்பு படம்னா அப்படிதான் இருக்கும் இருந்தாலும் ஒரு அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான பார்வை இருக்கும் பொழுது ஏன்டா இதையாவது மாத்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி முன்னேக்கிறேன் கரெக்ட் தாங்க மாத்திருக்கலான்னு அதான் நான் முன்னாடி சொன்ன பதில் தான் நான் இதை எப்படி பாக்குறேன்னா சாதாரணமா எம்டியா இருந்துட்டு தெளிவான சிந்தனையில இருந்துகிட்டு ஒரு கலைப்படைப்பை ஒரு பயங்கரமான படைப்பை உருவாக்கிட முடியாது மீன்ஸ் மெஜாரிட்டி நான் சொல்றது அந்த காலத்துல இருந்து இப்போ வரையும் நீங்க இருக்க இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்த்து வியக்கக்கூடிய ஒரு படைப்பை கொடுக்குறேன்னு சொல்ற இயக்குனர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே சோ ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள போதைக்குள்ள போனா மட்டும்தான் சாதாரண சிந்தனை அந்த ப்ராசஸ் வந்து மாறி வேற ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியுது சோ அப்ப அந்த மாதிரி இயக்குனர்கள் இதுமா இது மாதிரி தான் இருக்கும் மிக சாதாரணமா இருக்கும் இப்போ அதாங்க சொல்றேன் அந்த ஆட்காலுக்கு வந்து மிக மிக சாரமான விஷயம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆஹ் நம்ம பத்தி பேச தேவை இல்லை டீப்பா போனா இன்னும் நிறைய பேச வேண்டாம் ஓகே இந்த இதோட வரிகளும் சரி வார்த்தைகளும் சரி விஜய் அவர்கள் வந்து தலையிட்டு இருப்பாரு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பா உறுதியா உறுதியாங்க ஏன்னா ஆஹ் பாடல்கள்ல உள்ள முழுக்க முழுக்க மருமமா பல அரசியல் வரிகள்லாம் வருது ஆஹ் சோ அப்ப பதங்க அறிக்கை சார்ன்னு எழுதிருக்காப்புல சோ அப்படி எழுதிருக்கப்ப முடிச்சுட்டு விஜய் சாருக்கும் அது போயிருக்கும் இப்படிதான் நாங்க எழுதிருக்கோம் அப்படின்னு சோ அதை கரெக்ஷன் பண்ணிடுறது கூட வாய்ப்பு ஏறலமா இருக்கு கம்மியா இருக்கு கொஞ்சம் நாள் ரூபா சேர்த்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கு உறுதியா இருக்கு இல்ல தண்ணி இல்ல காட்டுக்குள்ள அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் வரும் அப்படியே அந்த பாட்டில் வருது எல்லாருமே அப்படிதான் கனெக்ட் பண்ணுவோம் அவங்களுடைய இதே விஜய் அவர்கள் போக்கிரி படத்தெல்லாம் சொல்லுவாங்க சரி இல்ல ஊருக்குள்ள பேரப்புள்ள அப்படின்ற விஷயங்கள் வரும் லீலா கூட நாரிதான் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ மக்களோட கனெக்ட் பண்ணி பாத்துக்கிட்டாங்க இந்த பாட்டை அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியலையோ பண்றாங்க கணக்கு இளைஞர்களோட கனெக்ட் பண்றாங்க போதை பழக்கம் கொண்ட இளைஞர்கள் கூட கணக்கு பயங்கரமா கனெக்ட் பண்றாங்க அதான் சொன்னேன் மெஜாரிட்டி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வைப்பு முதல்ல பிடிப்போம் இப்ப இந்த பாட்டை பூஜையில யாராவது போட போறாங்களா ஹம் தான் போட போறாங்க பசங்க வந்து வைப் பண்றப்பதான் போட போறாங்க சோ அதுலதான் கனெக்டே இருக்கு அவங்க கூட கனெக்ட் ஆனா போதும் அப்படிங்கிற மோட்டோ தானே தவிர மத்தபடி இந்த டிவைன் மோடெல்லாம் வேணாங்கிற முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அறிவுரை நிறைய சொல்லிக்கலாம் பாடலாம் எங்கயாவது ஒரு சின்ன இடத்துல அறிவுரை மாதிரி சொல்றதே தவிர பாடல் முழுக்க அறிவுரையா கிடையாது வெங்கட் பிரபுவோட இந்த ஐடியாலஜி எப்படி நீங்க பாக்குறீங்க சரி ஓகே இப்ப பேசுறது எல்லாமே நிறைய சர்ச்சைகளா இருந்தாலுமே கூட அந்த பார் செட்டப்ல நேம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடைசியா ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஒன்னு பண்ணிருப்பாரு ஐடியாலஜி வெங்கட் பிரபுவோட விஷயங்கள் அவரோட ப்ராசஸ் அப்படின்ட்டு எப்படி இருக்கு அதாங்க வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு சொல்றாப்புல என்னோட ஹீரோ இப்படிதான் இருப்பார்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காரு நம்ம அந்த பாடல் மூலமாவோ வரி மூலமாவோ வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாதுங்க படத்துல இதெல்லாம் இப்படிலாம் இருக்க ஒரு ஹீரோ நான் இதுக்காக தான் பண்ணேன் இதெல்லாம் கூட மாறலாம் இவ்வளவு குடிகாரம் சொல்லி காமிக்கிறாங்க இது பண்றாங்க பண்றாங்க அது எல்லாமே நான் இந்த நல்ல நோக்கத்துக்காக தான் பண்ணலாம் தான் இதுக்காக தான் சொல்லி கூட வெல்ட் அடிக்கலாம் லீவ் பார்த்து வேணும் இருக்கலாம் வெங்கட் பிரபு ஹீரோங்குறப்ப அது படத்துல என்ன வேணா இருக்கலாம் சோ நம்ம புதுவா பேசுற முடியாது அதனால வெயிட் பண்ணி தான் இருந்தாலும் இந்த மாநாடு மங்காத்தா மாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது அந்த யுனிவர்ஸ கிரியேட் பண்ணிட்டாரோ அப்படின்ற விஷயம் பண்ணுவாரா பண்ண போறாரா எதிர்பார்ப்பும் மதிய அதுக்கு வாய்ப்புகள் நாங்க நான் சொல்லுவேன் நல்லா இருக்கும்ல எனக்கு மாஸ் பெருசா ஹிட் ஆகல அந்த படம் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களா இப்ப என்ன சொன்னு சொல்ல போறாருங்கிற பட்சத்துல மங்காத்தாவோட ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இந்த படத்துல எப்படி இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் பொதுல படம் கிட்ட அடிக்கிறதுக்கு கிச்சுக்கும்ல ஓகே எங்கேயோ அந்த மங்காத்தாவோட பீஜம் இந்த படத்துல வருதுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க தியேட்டர்ல சோ அதான விஷயம் எந்தாவது ப்ராஃபிட் தான் நோக்கி தானே நகருவாங்க ப்ராஃபிட் தான் முக்கியம் சோ அப்ப தாராளமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு சிறப்பு அதுதான் எல்லாருமே காலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அஜித் வர வாய்ப்புகள் கண்டிப்பா உறுதியா இல்ல அப்படின்றது தெரியும் சூர்யா அவர்களோ இல்ல பிரியாணி படத்துல இருந்து கார்த்திக் அவர்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல எஸ் ஆர் அவர்களோ ஏன்னா வாரிசுல அவரோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு வந்திருந்தது அவரு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது நிவர்த்தி பண்ணுவாரா ஏன்னா கிட்டத்தட்ட கோவால சிலம்பரசனை கொண்டு வந்தது மாசுல ஜெய்ய கொண்டு வந்தது கிட்டத்தட்ட அவரு தான் ஆரம்பிச்சு விட்டார் நினைக்கிறேன் வெங்கட் பிரபு அவர்கள் சோ அதனால இதுல எஸ்டிஆர் இல்ல அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இந்த நடிகர் சொல்ல முடியாது ஆனா மக்களுக்கு பிடிச்ச வெங்கட்பிரபு சாருக்கு பழக்கமான மிக நெருக்கமான ஒரு நடிகர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் ஏறளமா இருக்கு ஓகே கடைசி அந்த ஒரு டான்ஸ் ஸ்டெப்புமே ரிவீல் பண்ணிருப்பாங்க ஏன்னா எப்பவுமே ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அதை கொஞ்சம் சந்தோஷமா ரிவீல் பண்ணுவாங்க இதுலயும் ரிவீல் பண்ணிருக்காங்க எப்படி இருந்தது நான்கு பேர் கொண்ட குழு அதுல மூணு பேர் ஆடி இருந்தாங்க எப்படி இருந்தது எனக்கு மாஸ்டர் மேல கோவம் எனக்கு அவருக்கு நடனமாட தெரியும்னு உலகத்துக்கே தெரியும் சரி சரி ஒரு ஹீரோ ஆடிக்கிட்டு இருக்காரு பிரசாந்த் சார் ஆடிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க டெம்போ பிடிச்ச ஆடுவோம்லாம் இல்லை அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் தான் பாரு மறுபடியும் மாதிரி எங்கேயுமே கண்ணு போக மாட்டேங்குது ஓகே யார் ஒருத்தர் கரெக்டா பர்ஃபெக்டா பிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் தோணுது அவர் தான் அங்கே எனக்கு பர்சனலா பிரசாந்த் சார அளவுக்கு பிடிக்குங்கிறது என் ஃப்ரெண்ட் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி பாக்குற ஃபாலோஸ்க்கும் தெரியும் ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை ஸோ அவரை தான் நான் பார்த்தேன் ஸோ அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்ல பீட்ஸ் அப்படி ஹெவியா இருக்கு ஈவன் நான் வந்து பிரசாந்த் சாரா பார்க்கலாம் ட்ரை பண்ணுறப்போ எங்கிட்ட யாரோ ஒருத்தர் ஆடினா ஆக்சுவலி உண்மையா சொல்றேன் விஜய் சார் நான் பார்க்கவே இல்லை ஓகே பிரஷ்ணா சார் பாத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு பிரபதி சார பாத்துட்டு இருக்கேன் அப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்குங்கிறான் நல்லா இருக்கு இது ஒரு அருமையான ஒரு காம்போ தேட்டர் பாக்கிறப்ப இன்னும் பயங்கரமா இருக்கும் இல்ல எல்லாருமே சொல்றாங்க பிரசாந்த் சார வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ண வச்சிட்டாங்க பிரசாந்த் பாருங்க எவ்வளவு வேலை வாங்கிருக்கேன் அப்படின்ட்டு அவரு அவ்வளவு இன்வால்வ்மென்ட் பண்ணி ஆடி இருக்காருங்க ஏன்னா லியோல மன்சுரலியன் பண்ணல மாதிரி எல்லாம் பண்ணல அவரு அவ்வளவு இவால்வெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிப்பும் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு போராடினாங்களோ அவரு அவ்வளவு மெனக்கட்டு ஆடி இருக்காரு ஆனா எதுக்கு அவரு அவர் உட்கார வச்சிருக்கலாமே அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்பொழுது எப்படி இருக்கு ஏன்னா நானும் ஒரு டாப் ஸ்டாரோட பேன் தான் சோ நம்மளுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு ஒரு கோபம் இருக்கு அதாங்க அவரு அவரு ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாருங்க தெரியும்ல சலாம் குலாமு பாட்டுல எப்படி டேவடிப்பாரு நின்றுட்டு ரிவர்ஸ்ல சுத்துவாரு படுத்துட்டு எந்திரிப்பாரு கையை வைக்காம அப்படி உடம்பு உடம்புதான் அது சோ இப்போ கொஞ்சம் லைட்டா வெயிட்டு போட்டாரு அதுக்காக அவருக்கு ஆட தெரியாதுன்னு கிடையாது அந்த அந்த சின்ன பீட்டை நீங்க பாருங்க அதுல எந்த ஸ்டெப்பமே ஸ்கிப் பண்ணிருக்க மாட்டார் முடிக்க ஸ்கிப்பே பண்ண மாட்டாரு அவருக்குள்ள இருக்குங்க அவ்வளவு ஒவ்வொரு டான்ஸ் டான்ஸ்ஸா மோசல் பிறந்ததுல இருந்து சோ அப்படி இருக்கப்ப இருக்கப்பதும் அவர் உக்கார வச்சலாம்னு சொல்லவே கூடாது அதுக்கு நான் முதல்ல நான் எதுப்பேன் சோ அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இன்னும் இருக்குங்க படத்துல இந்த பீட் அவர் ட்ரை பண்ணிருக்காப்புல ஹோல்சமா ஆடுறப்ப தெரியுது வித்தியாசங்கள் தெரியுது அத வின் பண்றது தேவா சார் தான் பிரபுதேவ சார் தான் அதுல மலருமே தெரியும் சோ தனித்தனியா பாடல்கள் வர்றப்ப அதுல அவரோட வேல்யூ தெரியும் ஓகே அதான் நீங்க சொல்ற மாதிரி பிரபுதேவா மேல சில வருத்தம் ஆடக்கூடாது ஏன்னா பிரசாந்தியும் ஓவர் டேக் பண்ணிட்டாரு விஜய் அவர்களையும் ஓவர் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் விஜய் ஃபேன்ஸுமே அது இருக்கும் ஏன் தப்பான ஒரு டீம் கோத்துட்டாங்களே அப்படின்ட்டு ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்து விஜய் ஆடினா அது ஒரு தரமா இருந்திருக்கும் விஜய் அவர்களுக்கு இப்ப தோணி இருக்குமா அதை பார்க்கும் பொழுது அது பேசியிருப்பாங்க ஸ்பாட்ல இப்ப ரோல் போட்டு மானிட்டர் பார்ப்பாங்க என்ன தலைவான்னு சொல்லி வெங்கட் பிரபு சார் சொல்லிருக்கலாம் விஜய் சார் சொல்லி பாரு ஓகே போறது போலாம் வைப்ல எல்லாரும் அவங்க வைப்ல போலாம் சொல்லி அலோவ் பண்ணிருப்பாரு அதுவாதான் இருக்கும் ஓகே அவர் டேரக்ஷன்ல படங்கள் பண்ணிருக்காங்களா அவங்களோட ராப்போ வேற மாதிரி இருக்கும் வில்லுவா இருக்கட்டும் போக்கிரியா இருக்கட்டும் ஆளி படங்கள் பண்ணிருக்காங்கல்ல சோ அது வேற மோட்ல பைபிள் பண்ணிருக்காங்க நமக்கு தெரிஞ்சது வந்து டென் பர்சன்டேஜ் தான் அங்க நடந்தது ஃபன் எல்லாம் நண்டி பர்சன்டேஜ் என்னமும் ஓகே இப்போ பிரசாந்த் அவர்களை விமர்சிச்சாலுமே கூட அவரு ஒரு படத்துல உள்ள இருக்காரு முக்கியமா இந்த மாதிரியான ஹீரோஸ் கூட இருக்காருன்னா அவருக்கான ஸ்கோப் அவருக்கான சம்பவம் அப்படின்றது கண்டிப்பா அது அணைக்குதான் உள்ளே போயிருப்பா ஜஸ்ட் வெயிட் பண்ணலாமா அந்த சம்பவம் உறுதி சும்மா வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு நல்ல கேரக்டர் எல்லாம் இருக்காது சார் படங்கள் நம்ம பெருசா கணிச்சிட முடியாது நிறைய விஷயங்கள கடைசியா விழா காமிக்கிறது அந்த மாதிரி மோட் வேணா இருக்கலாம் ஆனா எம்டியா வந்துட்டு போற மாதிரி இருக்காது அவரால் இம்பாக்ட் இருக்கும் அவர் வர சீன் வேலுவா இருக்கும் அவரையும் வேலிவா காமிப்பாங்க இதுவரைக்கும் பண்ணாம வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு வில்லனா நம்ம இதுல பாக்கலாம் அது படம் பார்த்தாதாங்க நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப டார்க்கா இல்லாம கொஞ்சம் ஹியூமரான வில்லனா இருந்தா ஒர்க் அவுட் ஆகும் பயங்கரமா டார்க்குங்கிறது அது ஓகேதான் வச்சுக்கலாம் ஃபுல் டார்க்காக தாண்டி அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஃபன்னாக போயிடும் ஃபுல் டார்க்காக காமிக்க ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆட்டி ஃபன்னா போறதுக்கு கொஞ்சம் ஹியூமரும் அந்த கேரக்டர் வச்சிட்டாங்கன்னா சேஃப் பிளே அது ஸோ அப்படிதான் மூவ் போனான்னு நான் நினைக்கிறேன் ஓகே பத்தோட ரிலீஸ் விநாயகர் சதுர்த்தி மங்காத்தா ரிலீஸ் பண்ண டேட்லேயே பண்ண போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அஜித் விஜயோட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வெங்கட் பிரபுக்கு இது ஒரு ஆசையான ஒரு டேட்டுமே கூட சோ அந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டோட இது எப்படி இருக்கு ஏன்னா புஷ்பாட்டு இருந்து அந்த மாதிரியான விமர்சனம்லாம் இருக்கு நிலம்ப அந்த படம் எப்ப வந்தாலும் பேசப்பட போறதா கூட வாரிசு தான் நினைச்சு லியோவும் கலெக்ஷன்ல பெட்டரா இருக்கு வந்து பத்த படத்தை பார்த்து பயந்துச்சு அப்படின்றாங்களா அதை நீங்க ஏற்று அதெல்லாம் கிடையாதுங்க விஜய் சார் படங்கள் எப்பவுமே எந்த படத்தை பார்த்து பயந்துருக்கு அதுக்கான மினிமம் கேரண்டி கலெக்ஷன் டூ ஹண்ட்ரட் ரூபா இருக்குதுங்க அது ஹிட் ஆச்சுன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் சோ அது விஜய் சார் படம் அது யார் பார்த்து ஒதுங்கி போறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சும்மா பேசறதுக்கு நான் பேசிக்கலாம தவிர அதுவும் வெங்கட் பிரபு சார் படம் ஒரு ஒரு இது வேற மாதிரி இருக்க போகுதுங்க தேட்டர்ல செலிப்ரேஷன் தான் கண்டிப்பா அந்த படம் ஒரு செலிபிரேஷன் தான் சாட்டிஸ்பாக்சன் தான் அந்த படம் சோ அப்படி இருக்கப்பி ஒதுங்க மாட்டாங்க அவங்க நான் வாய்ப்பு கிடையாது அதனால எந்த படம் வந்தாலும் தான் படம் வருது அப்படின்றத கண்டிப்பா கண்டிப்பாங்க அது நீங்க பாருங்க இந்த படம் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ஏன்னா சொல்றேன் ஏன் வந்து எதுக்கு மக்கள் தேட்டருக்கு போறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது இது கூட நான் நம்ம ரொம்ப பக்கம் எடிஸ் பசங்க தங்கியிருக்காங்க எடிஸ்க்கு எவ்வளவு டென்ஷா இருப்பாங்க எனக்கு தெரியும்ல சோ அப்ப கிராஸ்மியா இருப்ப அந்த பாட்டை பாதி சிரிச்சிட்டு இருக்காங்க நான் பாக்குறேன் அவங்களுக்கு இந்த பாட்டு பாக்கிறப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கிது விஜயசர் வாய்ப்பு கேட்குறப்ப சந்தோஷம் கிடைக்கிது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா எந்த ப்ராசஸ்ங்கிறது சோ வெங்கட் பிரபு சார் அதை தெளிவாப்ல ஸோ கண்டிப்பா தேட்டருக்கு போகிறப்ப இந்த படம் நிறைய கொடுக்கும் சந்தோஷமா சிரிப்போம் கொண்டாடுவோம் செலப்ரேட் பண்ணுவோம் சோ அப்போ திரும்ப திரும்ப போவோம்ல கண்டிப்பா அந்த பாடம் எல்லாரும் பிடிக்கும் நல்லா இருக்கும் சிறப்பு அதுல வந்து மூணு வாக்குனா பிரபுதேவ சார் வரப்ப காட்டுவாங்க டான் வாக்குன்னா பிரசாந்த் வரப்ப காட்டுவாங்க உங்க பார்ட்டிக்கு அப்படின்றப்போ எங்க வாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுல உறுதியா இருக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு எல்லா சினிமா நடிகர்களும் அரசியலுக்கு போறதுக்கு மாதிரி ஒரு ஃபார்முலா கையில் எடுத்தாங்க விஜய் சாரம் அதான் கையில் எடுத்திருக்காரு நினைக்கிறேன் ஆமாங்க அது அந்த ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகும் புதுசா ட்ரை பண்ணி ஃபிளாப் ஆறதுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணி போன பாதையை செலக்ட் பண்றதுதான் நல்லது சோ அந்த வகையில சாரும் அதுதான் தெளிவா பண்ணிட்டு இருக்காப்ல அது நல்ல விஷயம் கூட ஏன்னா அந்த பாட்டோட ஆரம்பத்துல வரி வரி வரும்ல கேம்பெயின் ஆரம்பிக்கும் பிடிக்கும் கேம்பெயின் இல்ல ஷாம்பெயின் கிராப்ல சோ இதெல்லாம்

விஜய் அவர்களுக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் அவர் எது பண்ணாலும் ஒரு அரசியலாதான் கண்டிப்பா அவர் என்ன பண்ணாலும் அரசியல் தாங்க அவர் இந்த சைடு வகை எடுத்தா ஒரு அரசியல் இந்த சைடு வகை எடுத்தா ஒரு அரசியல் சீரியஸ்லி காமெடிக்கு இல்ல நடக்கும் பாருங்க என்ன பண்ணாலும் அரசியல் நானே கூட என்னோட சேனல்ல வீடியோ இருந்தேன் இப்ப இந்த கேள்வி நான் கேட்டேன் ஆகணும் இப்ப கோட் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது டிக்கெட் அதிக ரேட் வச்சு விற்க போறாங்க முன்னாடி வித்தவரையும் சரி இப்போ அரசுக்கு வர போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த டிக்கெட் விக்கிறது அவங்க ரசிகர் மன்றத்தில் இருக்க பொறுப்பாளர்கள் யாரு காசு வச்சிருக்கோம் அவங்க மொத்த ரேட்டுக்கு வாங்கிடுறாங்க அப்படி வாங்கி கொடுக்குறப்ப அதுலயே ஒரு சிக்கல் இருக்குல்ல மக்கள் நம்ம நேரா போய் படத்தை கொடுத்த காசு அந்த தியேட்டர் உள்ள காசு கொடுத்து பார்க்க முடியல இடத்துல இவங்க இடத்துல மாதிரி ஒரு லாபம் பாக்குறாங்கல்ல சோ அப்ப நீங்க அரசுக்குள்ள வரப்ப எப்படி நீங்க லஞ்சம் உள்ள ஒழிப்பீங்க சொல்லி என்னோட வீடியோ ஒண்ணு நான் போட்டிருந்தேன் நானே கேட்கிறேன் அப்படிங்கறப்ப எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அதனால அவரோட நடவடிக்கைகள் இன்னி கொஞ்சம் கவனமா தான் இருக்கும் கவனமா இருக்கும் அவர் சுத்தி இருக்கவங்களும் சரி இப்ப இந்த கோயில் கட்டினப்பையும் சரி எல்லாருக்குமே தெரியல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது கூட தெரியல அவன் வந்தாருன்னு நினைக்கிறேங்க அந்த இந்த மாதிரி தான் பண்ணாரு அப்படின்றது பெரிய விஷயம் அப்படின்ட்டு சாய்பாபா இருக்கட்டும் ரம்ஜான்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு தமிழ் புத்தாண்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு எந்த டேட்ல எது கொடுத்தா எல்லாருமே காம்பரமைஸ் ஆகினாலும் சச்சியில அவர் இருந்துகிட்டே இருக்கிறாரு விஜய்க்கு இதுதான் பெரிய ஒரு பேக் ஃபயரா இருக்க போகுதோ ஏன்னா ஆமாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரு இன்னும் பதில் சொல்ற மோடுக்கும் அல்ல எல்லா விஷயத்துக்கும் அஹ் சொல்லிட்டு வந்துறாரு தவிர கேட்கிற கேள்விகளுக்கான பதில் ஒண்ணு இருக்குல்ல நிறைய பேர் கேக்குறாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன கட்டாயம் கிடையாது அதே சமயம் நியாயமான கேள்விகள் ஒன்னு இருக்குல்ல சோ அதுக்கான பதில ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறாங்கிறப்ப அவங்களோட பாலோவர்ஸுக்கும் சரி கேள்வி கேட்கறவங்களுக்கும் சரி ஓகேப்பா இவரு கரெக்டான பதில சொல்றாரு அஹ் கொஞ்சம் என்ன சொல்றது லாக் பண்ண மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் நினைச்சா ஒரு கருத்து எடுத்து வச்சா அதுக்கு நம்மளோட ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமா அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மோட்ல அவர் இயங்கணும் அமைதியாவ்கிறதுங்கிறது அது அது ஒர்க் அவுட் ஆக போயிடும் இந்த படத்துல விசில் போடு அப்படின்னு இருக்கும்போது கிரிக்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல டோனி இருக்க போறாரா அப்படின்ற ஒரு எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாரும் உறுதி பண்ணுறாங்க இன்கேஸ் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்க போகுதா இல்ல எனக்கு சான்சஸ் ஜீரோ தாங்க அதெல்லாம் சரியான அமௌண்ட் ஆகுங்க அது போக இன்னொரு மேட்ரு என்னன்னா வரப்போற அந்த அந்த செலிபிரிட்டி கம்மியா யார் பண்ண போறாங்களோ அவங்க வந்து மொத்தமா ஷோவை எடுத்துட்டு போயிடக்கூடாது இங்க விஜய் சார் தான் ஹீரோ அவர் உள்ள வந்துட்டாருன்னா வேற மாதிரி ஆயிருங்க டோட்டலா அவரு எடுத்துட்டு போயிடுவார் இல்ல புரியலிம் அந்த மொத்த வேல்யூ படத்துல வேல்யூ தீட்டு போயிடுவாரு அவர் வந்தனாலதான் பா இது அதெல்லாம் விஜய் சார் வராது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஓகே ஜூன் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இந்த மாதிரி எல்லா படங்களையும் ஒவ்வொரு படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது வேட்டையா இருக்கட்டும் இப்போ இந்த கோட்டா இருக்கட்டும் ரிலீசிங் டேட்டே போட்டாங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது ஏன் இல்ல லியோக்கு ஜெயிலிருக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இந்த ரெண்டு படத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியும் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லையோ இல்ல ஏன்னா மக்கள் வந்து ஆயிட்டாங்க ஓகே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்களே ரொம்ப மூடு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து ஹைப்ப கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்மளே எதிர்பார்ப்பு உண்டாக்கி நம்மளே போய் பார்த்து நம்மளே நல்லா இல்லைன்னு சொல்றோம் எதுக்கு அது பார்ப்போம் நல்லா தான் செலிப்ரேட் பண்ணுவோம் கொண்டுட்டாங்க சோ ஹைப்பை கிரியேட் பண்ண படங்கள் நிறைவு படுத்தல தான் இது ரிசல்ட் இது ஆனா வேட்டையுனுக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ஆனா லோகேஷும் ரஜினி அவர்லயும் இணையப்போற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அவ்வளவு பெரும் கூட்டம் காத்துட்டு இருக்கு அதுக்கு மட்டும் இப்ப பிராண்ட் ஆயிடுச்சியா கண்டிப்பா அது லோகேஷ் சார் அப்படின்னாலே அது ஒரு பிராண்டுங்க அது அவர் ஒரு விஷயம் பெருசா பண்ணுவாருங்கிறதா அது சில சமயம் மிஸ் ஆயிரதே தவிர அவர் பண்ற விஷயங்கள் பெருசு ஏன்னா விக்ரம் ஒரு ஒரு மைல் அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் கால்குலேஷன் மிஸ் ஆனா கூட விக்ரம் பண்ண அந்த அந்த அதுக்கப்புறம் படங்கள் பண்ணல ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பிரம்மாண்டம் அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் அது இன்னும் நாலஞ்சு வருஷம் கண்டினியூ ஆகும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ண 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 அந்த எதிர்பார்ப்பு தானா ஒரு தான் இருக்கும் ஓகே ராயன் இன்னும் அதுவும் அனௌண்ட் பண்ணல ஆனா சிங்கிள் மட்டும் கம்பிங் கம்பெனி அப்படின்ற விஷயங்கள் போட்டுருந்தாங்க அவரும் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓடிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரோட நேம்ல வரக்கூடிய அந்த அவதூறான விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் பேசுறது நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா எழுதுறது இதெல்லாம் கேர் எடுத்து நினைக்கிறீங்க இன்னும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எனக்கு பொதுவாக கலைஞர்கள் மேல ஷார்ப்பான கலைஞர் மேல இருக்க நம்பிக்கை என்னன்னா பர்சனல் விஷயங்களை தலைக்கு ஏத்திக்கவே மாட்டாங்க கிளியர் கட்டாக முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க ஓகே அப்படி அப்படின்றப்ப சார்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள வாய்ப்புகள் ஜீரோ அதெல்லாம் தலையில ஏத்திட்டோம்னா நமக்கு பண்ண முடியாதுங்க இப்படி இருந்தாதான் இப்படி வளர முடியும் இவ்வளவு விஷயங்கள உள்ள வாங்கிட்டு நீங்க இப்ப வளர முடியாது செதஞ்சு போயிருவீங்க அவர் இவ்வளவு ஹைப்ல இருக்காரு இவ்வளவு கண்டினியூஸா வேலைகள் செய்ய முடியுது அப்படின்னா அவருக்கு இவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு முடிவு கிளியரா இருக்காரு அந்த வகையில அவர் எதுவுமே தலையில ஏற்றிக்க மாட்டார் ஜீரோ ஃபைனலா எல்லாரும் அவங்களோட டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க விடாமச்சி மட்டும் அப்படியே நிக்குது சோ ஏன் அஜித் அவர்களுக்கு மட்டும் இப்படியே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த வாட்டி தீபாவளியும் எங்களுதான் பொங்கலும் எங்களுதான் அப்படின்ற மாதிரி கெட்ஸ்ல இருக்காங்க சோ எதிர்பார்க்கலாமா எதிர் வந்தால் எப்படி இருக்கும் ரெண்டு திருவிழாவும் சிறப்பா தாங்க இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வரணும் எப்படியாவது புஷ் பண்ணி அதை கொண்டு வரணும் நல்லா இருக்கும் ஏன்னா விடாமறிச்சு அந்த கிப் பாத்ததுக்கு அப்புறமே ஒரு மாதிரி எனக்கே ஆர்வம் ஆயிடுச்சு ஏன்னா உயிர் லிட்டலி உயிர் போற விஷயம் அது ஹம்மர் கார் தான் அது இவன் அது கார இல்லாட்டி என்ன மாட்டுங்கறதான விஷயம் சோ உயிர் போற விஷயம் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஏதோ ஒருத்தான விஷயம் இருக்குங்கறதா கண்டிப்பா அந்த படம் வரணும் ஒரு நல்ல 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 போட்டியா வரணும் எம்டியா வந்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதா விஷயம் சோ அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி தீபாவளி பொங்கல் ரெண்டுக்குமே அது கிளாஸ் ஆனா சூப்பரா இருக்கும் சரி போட்டியான வேற சொல்லிட்டீங்க ஏன்னா பெரிய பெரிய படங்கள் தனியா வந்தாதான் இருக்குன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ சோ மச் என்ன சொல்ல உங்களை சந்திக்கு உங்களை உங்களுடைய நான் உங்க